அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். TNSED ஸ்கூல்ஸ் ஆப்பில் இ ப்ரொஃபைலில் வரக்கூடிய அப்ளை லீவ் அப்படிங்கிற அந்த மாடியில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, RLML வந்து நீங்கள் லீவ் பேலன்ஸை என்டர் பண்ண முடியாமல் ஃப்ரீஸ் ஆகியிருந்தது, இப்போ அன்ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் RLML எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ என்டர் பண்ணிக்கலாம். அதே போல் இஎல் வந்து 3 digits வந்து என்டர் பண்ண முடியாமல் இருந்தது, இப்போது நீங்கள் 3 digitsில் இஎல்ல வந்து பேலன்ஸை என்டர் பண்ணிக்கலாம். அதே போல் சிஎல் வந்து ஆஃப் டேலாம் எடுத்திருந்தோம்னா அதை வந்து முதல்ல என்டர் பண்ண முடியாமல் இருந்துச்சு, இப்போ நீங்கள் டெசிமல் பிளேசஸில் என்டர் பண்ணிக்கலாம். ஆஃப் டே லீவ்னால் 0.5 அப்படின்னு நீங்கள் பேலன்ஸை என்டர் பண்ணிக்கலாம். அதே போல் லீவ் ஹிஸ்ட்ரியில் மந்த் அண்ட் இயர் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மந்த் அண்ட் இயரை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களோட லீவ் ஹிஸ்ட்ரியை. ஆசிரியர்கள் உங்களது லீவ் பேலன்ஸை என்டர் பண்ணிவிட்டு எப்படி லீவுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு உங்கள் மொபைலை ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு TNSED அப்படின்னு கொடுத்து அந்த ஆப்பை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 8 digit யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா TNSED ஆப்போட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். அதில் இ ப்ரொஃபைல் அப்படிங்கிற மாடியூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மை ப்ரொஃபைல் அப்ளை லீவ்னு இருக்கும், அதில் அந்த அப்ளை லீவ் அப்படிங்கிற அந்த மாடியூலில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். அதில் பேலன்ஸை என்டர் பண்ண சொல்லியிருக்கோம். கேஷுவல் லீவ், காம்பன்சேட் லீவ், ஏன் லீவ், அன்யான் லீவ் ஆன் மெடிக்கல் சர்டிஃபிகேட், ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே, இதெல்லாம் இன்னும் உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த லீவை வந்து அந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். கேஷுவல் லீவ் அப்படிங்கிறதுல நீங்கள் ஹாஃப் டே எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை 0.5 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இப்போ 3.5 நாள் இருக்குது உங்களுக்கு பேலன்ஸ் அப்படின்னா 3.5 அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கலாம். இந்த கேஷுவல் லீவுங்கிறத உங்களுடைய பேலன்ஸ் லீவாக என்டர் பண்ணுங்கள். காமன்சேட் லீவ் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா 0 போட்டுருங்க. ஆன் லீவில் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ பேலன்ஸு அதை வந்து என்டர் பண்ணுங்கள். மெடிக்கல் லீவ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து அந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். 5 வருடத்திற்கு 90 நாள் மெடிக்கல் லீவ் கொடுப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ மெடிக்கல் லீவ் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேயில் RL எவ்வளோ நாள் இன்னும் RL வந்து உங்களுக்கு மீதம் இருக்கோ பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து அங்கே என்டர் பண்ணிடுங்க. லீவ் பேலன்ஸை என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா இன்சர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லின்ட்டு இ ப்ரொஃபைல் அந்த பேஜ் வந்திருக்கும். மறுபடியும் அப்ளை லீவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லீவ் டைப், லீவ் டியூரேஷன் வந்திருக்கும். லீவ் டைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன லீவ் வேணுமோ அந்த லீவை வந்து இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 14 வகையான லீவ் டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ கேஷுவல் லீவ் வேணும்னா 2வதாக இருக்கக்கூடிய அந்த கேஷுவல் லீவ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. அதுக்கு அந்த லீவ் டியூரேஷன் கேட்டிருக்காங்க. லீவ் டியூரேஷனில் ஹாஃப் டே, ஃபுல் டே, மோர் தேன் 1 டேன்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 6 நாள் லீவ் வேணும்னா அந்த ஹாஃப் டேவை கொடுங்க, இல்லை 1 டேனா ஃபுல் டே, 1க்கு மேற்பட்ட நாட்கள் லீவ் வேணும் அப்படின்னா மோர் தென் 1 டே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ ஃபுல் டே அப்படி வேணும்னா ஃபுல் டேவை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறோம். அப்படி வந்து லீவ் டேட் கேட்குது, எந்த டேட்டில் உங்களுக்கு லீவ் வேணுமோ அந்த டேட்டை அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டேஸ், லீவ் டேஸ் பார் பெர்மிஷன்ஸ்னு போட்டு 1 போட்டிருக்கோம். நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா இன்சர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். மறுபடியும் நீங்கள் அப்ளை லீவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த லீவ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ண அந்த லீவ் அப்ளிகேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். லீவ் டைப் கேஷுவல் லீவ், நம்பர் ஆஃப் டேஸ் 1, ஸ்டேட்டஸில் வந்து பெண்டிங்னு காட்டும். அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னைக்கு லீவ் டேட்டு, அப்ரூவா ரிஜெக்டடா, என்னைக்கு அப்ளை பண்ணோம் இந்த டீட்டெயிலெலாம் அதில் டிஸ்பிளே ஆகும். இந்த இயர் மந்த் வந்து இப்போ புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்த லீவ் ஹிஸ்ட்ரியை ஈஸியாக ஃபில்டர் பண்ணி பார்த்துருக்கிறதுக்காக இந்த இயர் மந்த் கொடுத்துருக்காங்க. லீவ் ஹிஸ்ட்ரி பக்கத்தில் கூடிய அந்த லீவ் பேலன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு லீவ் டைப்லையும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.